ஹலோ வணக்கம், லவ் யூ ஆல். இந்த வீடியோ பார்த்துனீங்கனா கண்டிப்பாக புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயங்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா. ரஷ்யாவில் வந்து இப்போது கவுகாஸ் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது, அதாவது கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போது செப்டம்பர் 15லேருந்து செப்டம்பர் 27 ஒரு 12 நாள் வரைக்கும் நடக்குது. இந்த கூட்டு இராணுவ பயிற்சியில் வந்து ஒரு 20 நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க. 20 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவும் இருக்காங்க, பாகிஸ்தானும் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இதில் கலந்துக்கிறதா இருந்தாங்க, பட் திடீர்னு வந்து விலகிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 ரீசனை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 20 நாடுகள் கலந்துக்கும் போது நம்ம சார்பாக வந்து ஒரு 150 சோல்ஜர்ஸ் வந்து போகிறதா இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து சோல்ஜர்ஸ் வருவாங்க இல்லையா, அப்போ கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணும்போது இந்த வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ரீசனை வந்து அதில் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைனா இந்த 2 நாளுமே வந்து கலந்துக்கிறதுனால எங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரீசன் வந்து சொல்லிட்டாங்க. மூணாவது ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி நடத்தக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் வந்து ரஷ்யாவுக்கு உரியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நடக்குது இல்லையா, இந்த ஒரு பிளேஸை வந்து ஐநா வந்து ரஷ்யாவுடையதாக ஏற்கலை. அதே சமயம் ஐநாவை சேர்ந்த உறுப்பு நாடுகளும் அந்த பிளேஸை வந்து ரஷ்யாவுக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு பிளேஸை வந்து நம்ம கூட்டு இராணுவ பயிற்சி பண்ணும்போது ஐநாவும் சரி ஐநாவை சேர்ந்த அந்த உறுப்பு நாடுகளும் சரி அவங்க வந்து எங்கள் மேலே கோபிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 ரீசனை சொல்லிட்டு விலகிக்கிட்டாங்க இந்தியா. என்ன ரீசன், அதாவது இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியல, பட் இதுதான் ரீசன். கவுகாஸ் 2020 இந்த ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியில் 20 நாடுகள் சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் இந்தியா வந்து சொன்ன ரீசன் இதுதான், நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைனா இந்த 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இது பண்ணிட்டு தான் வராங்க, அதாவது ஒரு 10 மாதமாக வந்து சண்டை போட்டுட்டு தான் வராங்க. இப்போ ரொம்ப அதாவது இப்போ தான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா இந்த 10 மாதமாக போட்ட சண்டையை விட இப்போ வந்து ரொம்ப சண்டை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். சைனா வந்து தடை செய்யப்பட்ட இடம், அதாவது சவுத் சைனா சி தென்சீன பகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, தென்சீன கடல் பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து சைனா வந்து தடை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்து அமெரிக்காவுடைய ஸ்பை விமானங்கள் வந்து அங்கே வந்திருக்கு. இது வந்து இப்போ சைனாவுக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சைனா வந்து அங்கே பயங்கரமாக போர் பயிற்சிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த பார்சல் அப்படிங்கிற ஒரு தீவில் வந்து கூட அவங்களுடைய அந்த லான்ச்சர்ஸ் மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பயிற்சி செஞ்சு அந்த பார்சல் அப்படிங்கிற பகுதிக்கிட்ட போய் அந்த குண்டெல்லாம் வெடித்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைனாவுடைய இராணுவம். ஸோ இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஏற்கனவே 90% வந்து எங்களுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனாவுடைய தென்சீன பகுதியை வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கச்சா எண்ணெய் வந்து அதிகமாக விளையிறதுனால சைனா வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அமெரிக்கா வந்து அதுக்கு எகென்ஸ்டாக பண்ணுறதா இருக்கட்டும், அதே சமயம் சின்ன சின்ன நாடுகள் மலேசியா இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகளும் சைனாவுக்கு எகென்ஸ்டாக இருந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அமெரிக்கா வந்து நீங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்க, சைனா பண்ணுறது வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசிட்டோம். பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து அமெரிக்காவுடைய ஸ்பை விமானங்கள் வந்து போயிருக்கு. இது வந்து சைனாவுக்கு பயங்கரமாக கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அமெரிக்கா அனுப்பின ஸ்பை விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் பறக்கக்கூடியது, அதனால் வந்து சைனா வந்து இது ஏவுகணை தாக்கிலாம் வந்து அழிக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பை விமானங்கள்னு சொல்லலாம், டிராகன் லேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூ ரக விமானம் நினைக்கிறேன். அந்த விமானங்கள் வந்து இப்போது சைனாவுடைய பகுதியில் போய் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க சைனா என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைனா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தில் இருக்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சைனா இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க, அதாவது சைனா தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ளே அமெரிக்காவுடைய ஸ்பை ஜெட் வந்ததுனால சைனா வந்து இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் எதிர்பார்க்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இந்தியா வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது ஷோ காமிக்கல, பேசாமல் தான் இருந்தாங்க. சரி லாஸ்ட்டாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து வருஷம் நடக்கக்கூடிய ஒரு இது தான், நிகழ்வு தான், அதாவது வருஷம் இங்கே வந்து ஏலம் விடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஏலம் போயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த இடத்துல வந்து ஆடுகள் வந்து ஏலம் விடப்படும், அதாவது வருஷம் இங்கே வளர்க்குற ஆடாக இருக்கட்டும் அந்த ஸ்காட்லாண்ட் பகுதியில் வளர்க்குற ஆடெல்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி விட்டுருக்காங்க. அதில் வந்து டபுள் டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆச்சு, ஓவர் நைட்டில் உலக ஃபேமஸ்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த டபுள் டைமண்ட் அப்படிங்கிற இது ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் டைமண்டோட சொந்தக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 டாலருக்கு தான் வந்து 10,000 பவுண்டுக்கு தான் வந்து அந்த
ஆட்டை வந்து நிர்ணயித்தார். இந்த ஆட்டோடைய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 10,000 pound இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு விட்டுருக்காரு. இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 lakh pound வரைக்கும் ஏலத்துக்கு போயிருக்கு அந்த ஒரு ஆடு. இது வரைக்கும் அதாவது ஸ்காட்லாண்ட் வருஷம் விடக்கூடிய அந்த ஒரு ஏலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டியை வந்து 3.5 lakh வந்து 3.5 lakh pound வந்து இது வரைக்கும் யாருமே வாங்கினது கிடையாது. பட் இந்த வருஷம் வந்து 3.5 lakh pound வரைக்கும் அது ஆடு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவுடைய மதிப்புப்படி ஒரு 3.5 crore rupees வச்சுக்கங்களேன், ஒரு ஆட்டினுடைய மதிப்பு 3.5 crore பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஆட்டுக்கு வந்து சரியான வாழ்வு தான். பாருங்கள் அந்த ஆடு வந்து இப்போ எவ்வளோ ஃபேமஸ், ஓவர் நைட்டில் உலக ஃபேமஸ் ஆகிருக்கு. டபுள் டைமண்டுன்னு நீங்கள் போட்டினாலே அந்த ஆடோடைய ஃபோட்டோஸ் தான் வந்து கூகுளெலாம் வருது. பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாம் டிஸ்லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ்.